ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். கள்ள காதலை போல் கணவன் இல்லை, கள்ள காதலியை போல் மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். அதில் இருக்கிற இன்பம் இங்கே இல்லை இவங்க கிட்ட, அது ஏன் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மனைவியிடமோ கணவனிடமோ பார்க்கிற அன்பு குடும்பத்தில் இருக்கிற அன்பு. திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இங்கு கிடைக்கிற அன்பு அன்பா தெரியல. இன்னொருத்தரோட பழகும்போது அவங்கள காதலிக்கிறீங்க, அது ஒரு கள்ள தொடர்பு அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வரும் என்றாலும், மனைவியையும் குழந்தைகளையும் கணவனையும் குழந்தைகளையும் நேசிக்கிற அதே மனசோடு அந்த காதலில் இருப்பவர்களை காதலிக்கிறீர்கள், நேசிக்கிறீர்கள், அதனால அது பிடிக்கும். திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி காதலிச்சிருப்பீங்களா? அப்ப அந்த காதல் பிடிச்சதில்ல, சுதந்திரமா இருந்ததில்ல, அந்த இனிப்பும் சுதந்திரமும், அதனால அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. லவ் லைஃபை எல்லாருக்குமே எப்போதுமே பிடிக்கும் தான், அது இனிக்கும் தான். ஆனா குடும்ப வாழ்க்கை தான் இங்க உங்களுக்கு கசக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் எஃபர்ட் போட வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்களை தானம் பண்ண வேண்டியிருக்கு, விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, அது உங்களால் முடியல. அதனால உங்களுக்கு மனைவியையோ உங்கள் கணவனையோ உங்களுக்கு பிடிக்காமல் போகுது. எல்லாருமே சொல்லுவாங்க, உடல் சுகத்துக்காக எல்லாருமே கள்ள தொடர்பை தேடி போறாங்க. குடும்பத்தில் தன்னுடைய கணவனோ மனைவியோ ஃபுல்ஃபில்லாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியல லைஃப்பில், அதனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே கிடைக்குதோ அங்கே தேடி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கட்டும், ஆனால் உண்மையான அன்புக்காக நான் இன்னொருத்தரோட போகிறேன்னு சொல்கிற எத்தனையோ பேரும் இருக்காங்க. ஃபிசிக்கல் டச் இல்லாமல் கூட பழகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தான். அதை நியாயப்படுத்த விரும்பல அப்படின்னாலும் அந்த தொடர்புக்கு பேர் கள்ள தொடர்பு தான், தகாத உறவு தான் அப்படின்னு நம்ம ஏற்று தான் ஆகணும். இந்த அன்பு அன்னைக்கு பிடிச்சிருந்தது, கணவனும் மனைவியும் கொடுத்த அன்பு அன்னைக்கு இனிச்சது, இன்னைக்கு அது கசக்குது, போர் அடிக்குது. யாரோ ஒருத்தவங்க புதுசாக வராங்க, இத்தனைக்கும் அவங்களும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க தான், அவங்களும் ஒரு அன்பை மற்றவங்களோடு அவங்களோடு பகிர்ந்துகிட்டவங்க தான், அவர்களும் அந்த அன்பை அவர்கள் குடும்பத்தோடு பகிர்ந்து கொண்டவர்கள் தான். அவங்க ஒன்றும் புதுசான ஒரு அன்பை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கல, ஆனாலும் பழகுகிற விதம் ஒரு காதலாக போயிட்டு இருக்கு, அதனால அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஒரு இடைவெளியோடு பழகுகிறார்கள், அது அந்த காதல் ஒரு காமத்தை உருவாக்குது. அதை எடுத்து கொள்வதற்கு ரெண்டு பேரும் ஒரே டைமில் தயாராக இருக்கிற போது அந்த உறவு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த உறவிலும் உடல் இன்பங்கள் தான் தேவை இருக்கு, அதனால தான் அந்த பழக்கமே ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஒரு வாழ்க்கையில் இந்த அனுபவத்தில் இருந்தவங்க இன்னொருத்தர்களோட அதே அனுபவங்களை பெறும்போது அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும், அது எத்தனை நாளைக்கு பெருசாக போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நிரந்தரத்திலே போர் அடிச்சு போச்சு அப்படிங்கும்போது அந்த நிரந்தரமற்ற ஒரு விஷயம் எப்படி போர் அடிக்காமல் ரொம்ப நாள் கொண்டு போக முடியும்? இந்த லைஃபை விட கள்ள தொடர்பில் இருக்கிற அந்த உறவு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமையை தான் காட்டுது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக அது நிரந்தரமற்ற ஒரு விஷயம்னு உங்களுக்கே புரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்ச நாள் இதிலிருந்து கொஞ்சம் மாறுதலுக்காக போயிட்டு இருக்கீங்க, அது நிரந்தரம் இல்லைன்னு தெரியும், போகிற வரைக்கும் போகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோடு தான் எல்லாருமே பழகுவாங்க. யாரும் நிரந்தரமாக பழக போகிறதில்ல, அது ஒரு பழைய காதல், பழகின விஷயங்கள், அதெல்லாம் நீடிக்காது அப்படிங்கிறது பழகி கொண்டு இருக்கிறவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அடுத்தவங்க மனசை காயப்படுத்திட்டு நம்மை நேசிக்கிறவங்க, நம்ம கூட வாழ்கிறவங்க, நமக்காக உழைக்கிறவங்க, நம்மை பார்த்துக்கிறவங்களை விட்டுட்டு புதுசாக ஒரு விஷயம், புதுசாக ஒரு பாசம் ஒருத்தவங்க மேலே வந்து அது மூலமாக ஒட்டு மொத்தத்தையும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும், அது ஒரு நீடித்த இன்பம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு விட்டு செல்லுகிற ஒரு கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.